வணக்கம் மலர் நியூஸ். எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய திமுக மாவட்டம் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் தங்கம் முரளி தலைமை தாங்கினார். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி, மாநில மாணவரணி இணைச் செயலாளர் ஜெரால்டு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ஆவடி சாமுன் நாசர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது 40 பேருக்கு ஒரு பிஎல்ஓடு கண்காணிக்க வேண்டும். இவர்கள் தலைமைக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் போர்ப்படை தளபதிகள் ஆவர். மேலும் பூந்தமல்லி தொகுதியில் எல்லாபுரம் மத்திய ஒன்றியத்தில் அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் ஊராட்சிக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் விஜே சீனிவாசன், பொறுப்பு குழு உறுப்பினர்கள் பி ஜி முனுசாமி, ஜி பாஸ்கர், டி பாஸ்கர், கே ஜி அன்பு, இ சுப்பிரமணி, வெங்கல் வி நாகலிங்கம், ஆர் லோகநாதன், உமா சீனிவாசன், இ சுப்பிரமணி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் எம் குமார், நிர்வாகிகள் ஏ சுப்பிரமணியம், வி ஸ்ரீதர், எஸ் ரகு, எம் கஜா உள்ளிட்ட ஏராளமான ஆவடி என்றும் பூந்தமல்லி தொகுதி என்றும் அதற்கு பிறகு நம்ம அந்த தொகுதி ரெண்டு தொகுதியை பெற்றிருந்தோம்னா இதில் ஒரு 14 தொகுதி பெற்றிருந்தோம்னாக்கா உயிரிழந்த தலைவரார்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். அவங்க தலைவரே இறந்திருக்க மாட்டார், அந்த ஒரு பயிற்சியில் இருந்திருப்பார். அவங்க காரணியை நாம் சென்று வைத்தோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து நாடாளுமன்றத்தில் மூணே காட்சி